டெஸ்ட் மேட்ச்னா இதாயா டெஸ்ட் மேட்ச்சு? இப்படி தான் டெஸ்ட் மேட்ச்னா இருக்கணும். இப்படி வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற டெஸ்ட் மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுதுங்க. இன்றைக்கே இந்த டெஸ்ட் மேட்சில் ரிசல்ட் கிடச்சிரும், யாராவது ஒருத்தர் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே கிடுக்கு பிடி பிடிச்சி விடாமல் டஃப் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்று வந்து ஸ்ரீலங்காவில் மேட்ச் நடக்கலை, முந்தா நேற்று நாள் முடிவில் ஸ்ரீலங்கா எவ்வளோ ரன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா 237 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. 4 விக்கெட் வந்து போயிருந்துச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, பரவாயில்லையே ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இருக்காங்களே, இதே மாதிரி விளாண்டாங்க கண்டிப்பாக ஒரு 350 ரன்னுக்கு மேலே எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க தனஜயா டீசல்வாவும் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் மேத்யூஸ் தாங்க நின்று கொஞ்சம் நேரம் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வர பேட்ஸ்மேன் யாராவது உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா லாயிரு குமாரா பிரபா ஜெயசூர்யான்னு சொல்லி இவங்க எல்லாருமே வர நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா 309 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நியூசிலாந்துக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா 275 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சுங்க. இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, 275 அப்படின்றது ஒரு ஈஸியான டார்கெட் தான், இருந்தாலும் 4வது நாள்லாம் வந்து அடிக்க முடியுமா, இது நியூசிலாந்துக்கு டஃப்பாக தான் போகும்னு நினச்சோம். அது மாதிரி தாங்க இன்னைக்கு மேட்சும் வந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து லதமும் கான்வேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா அசிதா ஃபெர்னாண்டோ வந்து, நான் அவ்வளோ ஈஸியாக ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட விட மாட்டேன்ப்பா, நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ரொம்ப அழகாக கான்வேவோட விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு. சரி, ஒரு விக்கெட் போனால் அடுத்தடுத்த விக்கெட் மலமளமலன்னு போயிருந்து பார்த்தா டாம் லதமும் வில்லியம்சனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னே அடுத்து என்ன ஆக போதோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். அப்போ தாங்க எப்படியோ ஒரு வழியாக வில்லியம்சன் வந்து ஸ்டெம்பிட் முறையில் அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆன கொஞ்ச நேரத்தில் டாம் லதமும் வந்து அவுட் ஆயிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆனாதாங்க அதுக்கப்புறம் நியூசிலாந்துக்கு எப்படி விக்கெட் போச்சுனே தெரிலங்க. டேரி மிச்சலு, ஃபிலிப்ஸு, சாண்ட்னர்னு சொல்லி எல்லாருமே வர நடையக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து நியூசிலாந்துக்கு மாற்றி மாற்றி விக்கெட் போய் 8 விக்கெட் வந்து போயிடுச்சு. ஆனால் நியூசிலாந்தோட பேட்ஸ்மேனான ரச்சின் ரவீந்திரா மட்டும், நான் ஒன் மேன் ஆர்மியாக நின்று போராடுவேல, நான் எப்படி விளாடுறேன்னு பாருங்கன்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து 80 ரன்னுக்கு மேலே எடுத்து பட்டையை கிளப்பினாரு. சரி, எப்படியும் ஸ்ரீலங்கா இன்னைக்கு நாள் முடிவுக்குள்ளே 2 விக்கெட்டை எடுத்து மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும், விடமாட்டேன்ப்பா, விடவே மாட்டேன், நான் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் போராடுவேன்னு அவரோட விக்கெட்டை விட்டே கொடுக்கலாங்க. இதனால இன்னைக்கு நியூசிலாந்து நாள் முடிவில் 207 ரன் வந்து எடுத்திருக்காங்க, 8 விக்கெட் வந்து போயிருக்கு. இன்னும் இந்த மேட்சை நியூசிலாந்து வின் பண்ண அவங்களுக்கு வந்து 68 ரன் வந்து தேவைங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறதுக்கு 2 விக்கெட் தேவை. உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா தான் ஜெயிப்பாங்க, நியூசிலாந்து தான் ஜெயிப்பாங்கன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லவே முடியாதுங்க. ரெண்டு பேருக்குமே வந்து வெற்றி வாய்ப்பு வந்திருக்கு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை அவங்க வின் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு எப்படியாவது வந்து ரொம்ப வேகமாக ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட்டை வந்து எடுக்கணுங்க. அந்த மாதிரி விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இவங்களால வந்து வின் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ரச்சின் ரவீந்திராவை அடிக்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாட்டுக்கு ஒத்தாளாக நின்று ஈஸியாக மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைக்கு ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.